அண்மை செய்தி ராஜராஜ சோழனின் சதய விழாவை சென்னை மயிலாப்பூரில் நடத்த அனுமதி கோரி வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ராஜராஜ சேனை அறக்கட்டளையின் நிறுவனர் முரளி என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில், உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் சோழ பேரரசர் ராஜராஜ சோழனின் சதய விழா ஒவ்வொரு ஆண்டும் பெருமையாக கொண்டாடப்படுவது போல சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மாட வீதிகளில் நவம்பர் 13 கொண்டாட திட்டமிட்டு அதற்கு அனுமதி கோரி மயிலாப்பூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரிடம் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் ராஜராஜ சோழனின் பெருமையை மூடி மறைக்கும் வகையிலேயே அனுமதி மறுத்த மயிலாப்பூர் காவல் ஆய்வாளரின் செயல்பாடு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சந்தேகம் எழுவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நவம்பர் 13 அல்லது மற்றொரு நாளில் சதய விழா கொண்டாட அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சந்தோஷ், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் நெரிசல் மிக்க மாட வீதிகளில் 500 பேர் ஊர்வலமாக செல்லும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டதால்தான் விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது போன்ற சதய விழா சென்னையில் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை இல்லாமல் சென்னையில் தற்போது நடத்த வேண்டிய அவசியம் என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அல்லது வேறு ஒரு இடத்தில் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு குறித்து மயிலாப்பூர் காவல்துறையின் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை 2 தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.